தமிழக அரசு தற்பொழுது 7ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளை தமிழகம் முழுவதும் திறக்க போவதாக செய்தி வந்திருக்கிறது. இது டாஸ்மாக் கொரோனாவா கோட்ரா என்ற போராட்ட களத்திலே கொரோனாவை விட கோட்ரு தான் வென்றுள்ளது. 40 நாட்கள் மிக கட்டுப்பாட்டோடு வீட்டிலே தனித்திருந்தாலும் அந்த குடியினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் எங்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் தமிழக அரசால் ஒன்று கூட திறக்கப்படவில்லை. எங்கள் அந்த குடியினால் விதவைகளான பெண்கள், அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு வருங்காலங்களிலே நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அந்த இந்த 7ஆம் தேதியிலே இருந்து குடி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. அதே போல அந்த டாஸ்மாக் கடைகளிலே பாட்டில்கள் உடைந்து விட்டால் இன்சூரன்ஸ் உண்டு. உடையிற பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது. உயிரை பணைய வைத்து குடிக்கப் போகின்ற டாஸ்மாக் மது பிரியர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் செய்து தரப்பட வேண்டும். குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட வேண்டும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. இதிலே அலட்சியம் செய்தால் கொரோனாவின் உயிரிழப்பும் உண்டு, கோட்டரினாலும் உயிரிழப்பு உண்டு என்பதை உலகம் அறியும். இதை கருத்தில் கொண்டு கொரோனாவினால் வருமான இழப்பு, கோட்டரினால் வருமானம் உங்களுக்கு தினசரி 100 கோடி ரூபாய் வரக்கூடிய அளவிலே இருக்கும். அதனால் அந்த குடிமகன்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. அதனால் அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் இன்சூரன்ஸும், அந்த குடியிலிருந்து மீள நினைப்பவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்களும் தமிழக அரசு திறக்க மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் உங்களை கேட்டுக்கொள்கிறது.